ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னைக்கு வந்து அக்டோபர் 17th டே 1 மணாலில ஹரிமா தேவி டெம்பிள் இருந்து ஆரம்பிக்கிறோம். ஹரிமா தேவி டெம்பிள் போற வழியில சலோ சலோ ஜிப் லைன் ஜிப் லைன் கொஞ்சம் மதம் பிடிச்சிட்டு அப்படின்னா சோழி முடிஞ்சது. அந்த ஒரு பயம் ஹரிமா தேவி டெம்பிள்ல வந்து மேல மாட்டு கும்பலா இருக்கும். பைத்தியகாரனவே நினைச்சிட்டு இருக்கல நீ. இப்ப முழு பைத்தியகாரனா மாத்திக்கிட்டு இருக்கோம். மியூசியம் மியூசியம் ஏதோ ஒரு கிட்ட போட்டிருக்காங்க. மியூசியம் வெல்கம் யூன்னு போட்டிருக்காங்க. ஒரு மியூசியம் இருக்கு, பட் ஆள் நடமாட்டமே இல்லை. நம்ம தான் இங்கே வரோம். நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளாக இருந்தா ஆம்பிடுதியா என்னங்கிறது உள்ள போய் கேட்டுட்டு பார்ப்போம். ஆடியோ இருக்கு தான், இங்கிலீஷ் ஹிந்தியில் வருமா அது வேணாமு கேட்காரு. இப்போ வந்து உள்ளே போகிறோம். 20-20 ரூபா கேட்டிருக்காங்க. உள்ள வீடியோ எடுக்கலாமா, நீங்கள் என்ன வேணும் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ இது ஃப்ளிண்ட் ஸ்டோன், தீ எரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணது. அந்த காலத்து விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மணாலியினுடைய ட்ரெடிஷ்னல் நேம் இஸ் சோல்டாக். சால்ட் ஸ்பீஸ் பாக்ஸ் பாரு, மிளகா பொடி உப்பு உப்பு லாக்கிறது. இது தயிர் கடையோ நல்லா? ஆமாம், தயிர் கடையிறது வச்சுருக்காங்க. 20 ரூபாய்க்கு கஞ்சப்பட்டு நிறைய பேருக்கு உள்ள போறேன். எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் உட்டன் பீர் மிஷின்ஸ் தான். என்ன மிஷின்? பீர் 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 மிஷின்னா பீர்ல சரக்கடிப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. பீர்ல இந்த மியூசியம்க்கு முன்னாடி இந்த காலத்து கல்ச்சர் வச்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ் தான் நம்ம போட்டு எடுக்கோம். ஆமா, நிறைய கொடுத்துருக்காங்க. பாத்திரம் பாத்திரமா இருக்கு. அந்த காலத்துல இவங்க யூஸ் பண்ண மேக்சிமம் மரத்தால் தான் இருக்கு. இந்த தண்ணி இறப்பாங்கல்ல? ஆமா, தண்ணி கீழே சுத்த சுத்த. ஆமா ஆமா, சைனா கார படத்துல எல்லாம் காம்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தண்ணி இறக்கக்கூடிய மிஷின் வச்சிருக்காங்க. இவங்க ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து நமக்கு ஒரு ஹெட்போன் மாதிரி தராங்க. பார்த்துக்கோ, அது 50 ரூபாய் 80 ரூபா சொன்னாங்க. அது வாங்கி நம்ம மாட்டிக்கணும். இப்போ 4 வரலாம், 4 வாங்கி விட்டோம்னா இது என்ன நமக்கு அது சொல்லும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க. ஹிந்தியில சொல்லுமோ? ஹிந்தியிலும் தெரியுது. நீ மூடு. இது நம்ம இந்த ட்ரெஸ் இது பண்றதுன்னு தெரிக்கிறது. ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்லூம் கைட்டு கைண்டா சர்வ் பண்ணுறது. இந்த மாதிரி மிஷின் வந்து எல்லா வீட்டினுடைய வறண்டாலையும் இருக்குமா அந்த காலத்தில். அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையானதை நெசவு பண்ணி மாற்றம். உள்ளன் சாக்ஸ், இதுதான் உள்ளன் சாக்ஸ். அதனுடைய தோல் வச்சு டெலிவரி இதெல்லாம் பார்த்த ஒரு பெரிய மாடு. அந்த மாதிரி ஒரு ஆடு இதில் வச்சு பண்ணியிருக்கேன். இது ரோப். ட்ரெடிஷ்னல் நேம் வந்து டோராவா. அந்த ரோப்பினுடைய பேர் பேர். ஆமாம், இந்த ஃபிராக் கோட் தான் இதை நம்மளால முடிஞ்சதை பண்ணணும்ல. திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்குண்டு தெரியணும்ல. அந்த போடி கீழ விழுந்துட்டு சத்தம் கிடைச்சா என்ன சத்தம் கிடைச்சா? அதுக்கு மேலே உள்ளது. இந்த ஷால் ஃபேக்டரிக்கு நாளைக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கும் நீங்க சூப்பராக இருக்கு. இது சின்ன பசங்க போடுறது. இது தலையில தொப்பி, பிரைட் கேப். பிரைட் கேப்னா என்னது? மறக்காம நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன். எதுக்காக முன்னாடியே வந்து பாத்துட்டான். சரி சீரியஸா பாருங்க. இந்த ஆடு மாட்டுடைய தோலை பிடிச்சி இப்படி இழுப்பாங்க பாத்துக்க. இழுத்தாங்கன்னா அந்த கிளீன் ஆயிரும். சூப்பரா ஒரு வீட்டுக்கு தேவையான செட்டப் அப்படி அந்த
displaying all the old vessels, sitting still, cooking system and all other entities that were used in the olden days. Dey, ஒவ்வொரு தடவையும் மூட்டு போன்னு சொன்னா தான் போவியா? படா. நான் சப்பாத்தி. ஆமா. அது உள்ள வச்சிருக்கவங்க அந்த இடத்துல நேத்திரம் பார்த்து தெரியுமா ஃபர்ஸ்ட் அதே தான் அதே தான் அதே பார்க்கலாம் நேத்து உள்ள லாக போய் பார்த்துட்டு வந்துருங்க கருத்து பதிவு செஞ்சுக்கோ இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா அவன் ஹைட் வச்சிருக்கேன் 6 அடி 2 இன்ச்சில எது பார்த்தா தெரியுதா கொட்டு இந்த சங்கு ஊதுறது இந்த ஊருக்கு செய்தி சொல்லணும்னா இருக்காங்க தம்பட்டம் மறக்காம மாஸ்க் இந்த நம்ம ஹாலிவுட் படத்தான் பார்க்கும்போது காக்கவாசிங்க மூஞ்சில வச்சுட்டு வருவாங்கல்ல போட்டோல இருக்குல்ல நம்ம ஆயுதம் இருக்கப்போ battle shield and sword இது வந்து குள்ளு வாரியர் கிளது இது காங்கரா வாலே கிளது இதெல்லாம் நம்பற மாதிரி அங்க இருக்குது உடன் பாஞ்ச் வச்சிருக்காங்க ஒயின் கப் எடுத்து திரும்ப வச்சிருக்காங்க இப்போலாம் குடிக்கிறவங்க மொடா குடிக்கிறாங்க அதான் அதெல்லாம் பெரிய கப் வச்சு குடிக்கும் பெரிய கப்ல குடிக்கிறது போமா முடிஞ்சு போச்சு கம்மிங்க இதோட மியூசியம் பிளாக் முடிஞ்சு போச்சு அடுத்தது பார்க்கலாம் வந்த வழியாவே திரும்பி ஓகே थैंक यू सो मच 21 இயர்ஸ் 21 இயர்ஸ் 20 வருஷமா இந்த மியூசியம் இருக்கு तुम्हारे नाम வீரேந்திர சிங் வீரேந்திர சிங் ஓகே பை थैंक यू सो मच थैंक यू சரி மியூசியம் பார்த்தாச்சு கிளம்பலாமா டிரைவர் இன்னும் ஃபோன் அடிக்கல போவோம் இடமும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப இங்கே டெம்பிளுக்கே வந்தாச்சு பின்னாடி ஒருத்தர் உட்காந்து அழகாக வாசிட்டு இருக்காரு எனக்கு இது ரொம்ப குளிர் அடிக்க ஆரம்பிச்சு குளிர் இது கையெல்லாம் வரைச்சிட்டு இருந்தேன் டிரைவரும் கால் பண்ணிட்டாரு முக்கால் மணி நேரத்தில் வாங்கன்னு சொன்னார் நம்ம போய் ஒரு இருந்து இறங்கும் போது வேண்டாம்னு நினைச்சோம் ஆனால் உள்ள லைட்டாக அப்படியே நடந்து போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரவுள்ள கையெல்லாம் ரொம்ப வரைச்சிட்டு காலை வந்து தம்முன்னு கால தரையில் வச்சோம்னா ஒரு லேசாக உடம்புல ஏதாவது ஒன்று டச் ஆனால் கூட அப்படியே கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது ஆமாம் இப்போ வந்து இந்த ஹரிமா தேவி டெம்பிளுக்கு அடுத்து கிளப் ஹவுஸ் போயிட்டுருக்குறோம் அங்கே போயிட்டு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படியே தரையில் ஸ்கீங்கிற மாதிரி ஆற்றுக்குள்ளே போகிறோம் இல்லை நம்ம ஊரில் கிடையாது தண்ணியில் விளாட போகிறோம் ஜாலியாக இருக்கும் தண்ணி காலில் பட்டது வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது நெக்ஸ்ட் வந்து மணி பார்ப்போம் சூப்பர் ரொம்ப வரையுது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தண்ணியில அந்த ரிவர் கிராசிங் பண்ணது அந்த போடாம போய் கையெல்லாம் உறைஞ்சிட்டு இங்க ஸ்பெஷலா கலட்டி விட்டு தண்ணிக்குள்ள இறக்கி விட்டாங்க தண்ணி மழை வர பெய்யுது
கிளப் ஹவுஸ் கிட்ட நிக்கிறோம். கிளப் ஹவுஸ்க்குள்ள வந்து ஏதோ டேபிள் டென்னிஸ், ஸ்னூக்கர் பூல்னு ஏதோ இருக்குதான், பேட்மிண்டனு, கேரம் போர்டு அதுன்னு இருக்குது. சும்மா உள்ள என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிடலாம். நாளைக்கு 25 ரூபா 25 ரூபா ரெண்டு பேர்த்துக்கு 50 ரூபா கிளப் ஹவுஸ்க்குள்ள போகிறதுக்கு. மாப்பிள்ளை எங்கே போகணும் தெரியாமல் லேடி ஸ்டைலுக்குள்ளெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஃபேக்ட்ரி ப்ரைஸில் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுதான் இதுதான் நமக்கு வந்து கிளப் ஹவுஸ்க்குள்ளே இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பேஷ் மாதிரி பேட்மிண்டனுக்கு 200 ரூபா, ஸ்னூக்கர் பூலுக்கு 180 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸ்னூக்கர் பூல் வந்து அரை மணி நேரத்துக்கு 80 ரூபான்னு சொன்னாங்க. அதை மாத்திரம் வாங்கிட்டு மேலே காட போகலாம். 4 மணியோட நமக்கு டாக்ஸி டைம் முடியுது, அதனால் அந்த டைமுக்குள்ளே போகணும். மணி இப்போ வந்து 2:30, 2:30க்குள்ளே இங்கே பார்த்துட்டு இது உள்ளே வந்து பேட்மிண்டன் இருக்குது. பேட்மிண்டன் லாண்டு உள்ளே தெரியும் நினைக்கிறேன். மேலே போயிட்டு ஆ இங்கே அடிக்கு வந்தோம். இதுதான் பூல் டேபிள், ஸ்னூக்கர் பூல். பட் இதை சின்ன விளையாடணும்னு தெரியாது நமக்கு. போட்டோ மட்டும் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். மேலே ஸ்னூக்கர் பூல் விளாண்டோம், எங்களுக்கு கையை வைக்கவே வர மாட்டேங்குது. கடைசியில் அங்கே ஒரு பிரதர்ஸை கேட்டால் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவங்க வந்து சீரியஸாக மேட்ச் விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம சும்மா போய் நின்றுட்டு சும்மா இப்படி வச்சு பார்த்தேன், தட்டினா பால் போகவே மாட்டேங்குது. சரி, சும்மா 2 நிமிஷம் நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 15 நிமிஷம் உள்ளது இருந்த பண்ணுங்க. 20 நிமிஷம் அவங்க விளாட்றதை பார்த்துட்டு நம்மளும் விளாண்டாச்சு. மழை மழை நல்லா பெய்யுது. அடுத்த ஸ்பாட்டுக்கு போகும், அடுத்த ஸ்பாட்டுக்குள்ளே போக முடியுமோ அப்போ நம்ம அடுத்த இடத்துக்குள்ளே போயிடலாம். ஆமாம், சரி கிளம்பு. ஓடிடுமா ஓஷி அம்மா விளச்சி போய் சமக்கு ஆ ஜாக்கெட்ல ஆ தண்டோகியா ஆ அச்சா தண்டோகியா. இதுதான் நம்ம ரிவர் ஜம்பிங் பண்ணது. இப்போ என்னென்னா மழை பெய்யறதுனால இப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம கரெக்ட் டைத்துக்கு வந்து அங்கேயும் போயிட்டோம். உள்ளே போய் அந்த ஸ்னூக்கர் பாலும் விளாண்டாச்சு. இந்த ஸ்பாட்டில் 2 கேம் முடிஞ்சு போனது. உள்ளுருது உள்ள காருக்குள்ள அப்படியே இதுன்னு இருக்கு. ஆனால் எதுவுமே உள்ளுருது உள்ளுருது பேச முடிய மாட்டேங்க. ஜெர்கின கிளவுஸ் கண்டிப்பாக எல்லாருமே போட்டு போங்க. ஆமாம், உங்கள் வீட்லேயே நீங்கள் போட்டு உட்காருங்க. போட்டு உட்காந்து போங்க. வீடியோ பார்க்கும்போது அப்படியே உட்காந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வீடியோ பார்க்கும்போது குளிரும். நீங்கள் அப்படியே நாங்கள் கொண்டு போகிறத பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை அப்படியே இந்த வீடியோலேயே மணாலிக்கு கூட்டு வந்துடுவோம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு போடுற பாடு. சரி சரி சரி, என்ன கீழே எங்கயோ கூட்டு போறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. எங்கன்னு தெரியல, பாப்போம்.